ப்ரோ பட்ட செம்மனா செம்ம ப்ரோ. அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே ஃபீல் ஆகுது, அந்த தமிழ் ஃபீலிங் அப்படியே வருது. அந்த கடைசியில் மட்டும் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, புக் படித்தவங்க மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் பட்ட செம்மையா இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ், அந்த ஃபைட் சீனு. அதுவும் நம்ம விக்ரம் சாகும் போதும் எனக்கு அழுவ வருது. நான் சொல்ல முடியல ப்ரோ, எனக்கு சீரியஸா அப்படியே இங்கெல்லாம் சிலுக்குது. 2 நிமிஷம் அப்படியே 2 நிமிஷம் கண் தண்ணி வந்து என் பக்கத்தில் இருக்க சீட் ஃபுல்லாக இருக்கிறவங்களாம் அழுகுறாங்க. 2 நிமிஷம் ஒரு 2 செகண்ட்ஸ் அதுக்கப்புறமா தான் இந்த ஃபைட் சீனு, இந்த மதுராந்தகர் சீன் அதெல்லாம் செம்மையாக இருக்கு ப்ரோ. அதை பார்க்கும்போது தமிழுங்கிற ஒரு திமிர் வருது. முடிவுரை சரியாக எழுதுற ஒரு முடிவுரை சரியாக எழுதுறதா சரி. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா இருக்கும், அதான் சொன்னேன். 300 கரெக்டாக எழுதிட்டாரு, முடிவுரையை சுத்தமாக மாற்றி எடுத்துட்டாரு. நமக்கு சரிப்பட்டு வர மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சரியா புரியல, ஏன்னா நான் நாவல் அவ்வளோ படிக்கல. ஆனால் வந்து செகண்ட் பார்ட்ல அதுக்கான விளக்கம் வந்து உண்மையாலுமே அருமையா இருந்துச்சுங்க சார். சீன்ல அவங்க சூசைட் பண்ணுவாங்க, அந்த சீன்லாம் லவ் ப்ரோ. இவ்வளோ வருஷம் ஆனாலும் லவ் லவ்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, அதான் ப்ரோ. உனக்கு தரோம், நன்றி நன்றி. ஜவுங்க ஜவு மாதிரி எடுத்துட்டு போகுது. நிறைய சீனை கட் பண்ணிட்டாங்க, போர் அடிக்குது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட. ஜவு பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம், பயங்கர போக்க சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்க எடுத்த தரம்லாம் தரமாக எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ப்ரோ. நான் அன்னைக்கு PS1 வந்தப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தேன், இன்னைக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தே ஆகணும்னு சொல்லி நான் சென்னையிலேருந்து நேற்று சென்னையிலேருந்து வந்தேன் இன்னைக்கு. சீரியஸாக ப்ரோ, வர்த்து எல்லாரும் பாருங்க, சூப்பராக இருக்கு. அது தியேட்டரில் பாருங்க, தியேட்டரில் பார்த்தா தான் அந்த ஃபீலு. அந்த ஒரு ப்ரோ ஐஸ்வர்யா ராய் எல்லாம் அதை அப்படியே கொண்டுட்டாங்க ப்ரோ. ப்ரோ உண்மையாமே சொல்ல போனா மணி சாருக்கு ஆட்ஸ் ஆஃப். உண்மையாமே சொல்ல வந்து யார் பெஸ்ட்டாக நடிச்சிருக்காங்கன்னு உண்மையாமே மைண்ட்ல சொல்ல முடியல. எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவங்க அவங்க கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வந்து இதாகுது, கனெக்ட் ஆகுது, ரொம்ப செம 100% சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி பார்த்தோம்னா லவ் அண்ட் எமோஷன்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம அறியாமே கண் கலங்க வைக்கும். கூஸ் பம்ப்ஸ் மெயினாக, செம கூஸ் பம்ப்ஸாவே இருக்கும் ப்ரோ படம். பேக்ரவுண்ட் உண்மையாவே சொல்லணும், ஆமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் மறந்துட்டேன். உண்மையாக ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அவருக்கெல்லாம் பயங்கர எத்தனை ஆட்ஸ் ஆஃப் சொன்னாலும் பத்தாது அவருக்கு, ஏன்னா அவரெல்லாம் ஆஸ்கார் நாயகன். அவருக்கெல்லாம் எத்தனை ஆட்ஸ் ஆஃப் சொன்னாலும் பத்தவே பத்தாது. உண்மையாலுமே இந்த படத்துலேயும் வந்து தார் பண்ண டெக்னிக் வைஸும் சரி, விஷுவல் எஃபெக்டோட சரி, செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாலுமே வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு தகுந்த படம் பொன்னியின் செல்வன். மறக்காம ஃபேமிலியோட எல்லாருமே என்ஜாய், குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம். படம் பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் சூப்பர், பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்கு, சூப்பர், நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு, ஆ நல்லா இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு, ஆ இருக்கு, சூப்பரா இருக்கு, படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு சார் படம். அடுத்த பார்ட் எதிர்பார்த்தேன், ஆனா இந்த பார்ட்லயே முடிச்சிட்டாங்கன்றது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா இருந்தது. ஸ்டேட் பார்ட் வர மாதிரி ஏதாவது லீட் இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி இல்ல. படம் சூப்பரா இருக்கு. ஸ்டேட் பார்ட் வர மாதிரி ஏதாவது லீட், ஸ்டேட் பார்ட்ல வர மாதிரி இல்ல, இதுல முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, நல்லா இருக்கு, ஆ சூப்பரா இருக்கு. பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டினியூஷன் தான், அப்படியே செகண்ட் ஹாஃப்ல வருது ஃபுல்லா போயிட்டு. இல்ல கடையை முடிச்சுட்டாங்க, இதோட முடிச்சிட்டாங்க, தேர்ட் பார்ட்ல எதுவும் லேட் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. விக்ரமோட ரோல் நல்லா இருக்கு, எதுவும் கடையை சொல்ல விரும்பல, சூப்பரா இருக்கு.
சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் சஸ்பென்ஸ் எல்லாமே செம்மஸ்ல கிளியர் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங் வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. விக்ரமோட ரோல் இதுல ஓகே இருக்கு. பெர்ஃபெக்ட்டா சட்டை இருக்கு. சொல்லவே வேண்டாம், தலைவர் பிச்சு உதறிட்டாரு. இதோட பார்த்து முடியுது மாதிரி தரமா பண்ணிருக்காங்க. எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க.